நாட்டில் பெருநாட்காலங்களில் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் விகிதம் பன்மடங்காக அதிகரிக்கும். அதிக லாபத்தை ஈட்டும் பொருட்டு அதனை சில விரைவு பேருந்து சேவை நிறுவனங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. பயணிகளின் படையெடுப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டுள்ள சில விரைவு பேருந்து நிறுவனங்கள் 3 முதல் 4 மடங்காக பயணச்சீட்டின் விலையை உயர்த்தி விற்பது கண்டிக்கத்தக்கது என்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் சாடியுள்ளது. பெருநாள் காலங்களில் விரைவு பேருந்து சேவையை பயன்படுத்துபவர்களில் உயர்கல்வி மாணவர்களும் மற்ற மாநிலங்களில் தங்கி வேலை செய்யும் B40 பிரிவினரும் அடங்கியிருப்பதாக பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கூறியது. இந்நிலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென பேருந்து பயணச்சீட்டின் விலையை பன்மடங்காக அதிகரித்தால் அது எத்தகைய நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்பதை சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனங்கள் உணரவில்லை என்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி NV சுபாராவ் தெரிவித்தார். ஒரு தம்பதியினர் ஜோகூர் பாருவிலிருந்து கோபெங்கு திருமண வைபவத்திற்காக கலந்து கொள்ள வரும் பொழுது 70 ரிங்கிட் விற்கப்பட வேண்டிய டிக்கெட்டின் விலைக்கு 190 ரிங்கிட் கொடுத்து அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக வாங்கியிருந்தால் விற்பவரிடம் அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர்கள் ஆன்லைனில் அவர்கள் வாங்கிய காரணத்தால் அந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. அதேபோல் 3 நாட்களுக்கு பிறகு கோபெங்கிலிருந்து ஜோஹர் பாருவிற்கு செல்வதற்கு 70 ரிங்கிட்டிற்கு பதிலாக 241 ரிங்கிட் செலுத்தி ஒருவருக்கான பயணச்சீட்டை அவர்கள் வாங்கியுள்ளனர். சில விரைவு பேருந்து நிறுவனங்களின் மோசடியாக இந்நடவடிக்கை கருதப்படுவதாகவும் சுபாராவ் சாடினார். பெருநாட்காலங்களில் பயணிட்டாளர்களை சுரண்டும் வகையில் பயணச்சீட்டின் விலையை அதிக விலைக்கு விற்கும் பேருந்து நிறுவனங்களின் போக்கை கண்டித்து கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து அமைச்சை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் சுபாராவ் குறிப்பிட்டார். கூடுதலாக ஏறக்குறைய 344 விழுக்காடு அளவுக்கு இந்த விலையில் அவர்கள் டிக்கெட்டை விற்றிருப்பதால் இது ஒரு மோசடி என நாங்கள் கருதி அந்த பயணிட்டாளருக்கு 70 ரிங்கிட்டை கழித்து கொண்டு மீதம் உள்ள தொகையை கொடுக்க வேண்டும் என நாங்கள் போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் அனுப்பிவிட்டோம். ஆக இது தொடர்பாக அவர்தான் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக பயணிட்டாளர்களும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அது திருமணமோ அல்லது வேறு எந்த காரியத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர்கள் அந்த டிக்கெட்டுக்கு உள்ள விலையை கூடுதலாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் சுய லாபத்திற்காக பன்மடங்காக பயணச்சீட்டு விலையை அதிகரித்து விற்கும் பேருந்து நிறுவனங்களின் உரிமத்தையும் ரத்து செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதை கண்காணிக்க பேருந்து முனையங்களில் புகார் பெட்டியையும் போக்குவரத்து அமைச்சு அமைக்க வேண்டுமென்று சுபாராவ் கேட்டுக்கொண்டார்.